வணக்கம். திருப்பூரில் ஜோதிடம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நமது டாகா சங்கத்தின் நிர்வாக உறுப்பினரும் எனது மாணவருமாகிய எஸ்பி பாலசுப்ரமணிய அவர்கள் யூடியூப்பில் நமது நிகழ்ச்சிகளை பார்த்து ஒரு கமெண்ட் அனுப்பியுள்ளார். எனவெனில், ராகு சந்திரன் இணைந்திருந்தால் திருமண வாழ்வு பாதிக்குமா என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதாவது, ராகுச்சந்திரன் இணைந்து 12 பாவத்தில் எங்கு வேணாலும் இணைந்திருந்தால் திருமண வாழ்வு பாதிக்குமா என்று கேட்கிறார். உண்மையில் இது ஒரு கேள்வியும் நல்ல கேள்வியும் கூட. ஏனெனில், ராகு என்பது கிரகணத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாயா கோள், சந்திரன் மனநிலைக்கு காரகமான ஒரு கோள். இந்த இரண்டு கோளும் இணைந்து எங்கு இருந்தாலும் திருமண வாழ்வு பாதிக்குமா என்று கேட்கிறார்கள். ராகுச்சந்திரன் இணைந்து திருமண வாழ்வை பாதிக்கும் என்று ஜோதிட நூலில் எங்கும் கூறவில்லை. முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனெனில், ராகு என்ற கோள் பாட்டனாருக்கும் சந்திரன் என்ற கோள் தாய்க்கும் தான் காரகம் கொடுத்துள்ளது. எனவே இந்த இருண்ட அமைப்பிலும் இங்கு மனைவி என்ற காரக அமைப்பு இந்த ரெண்டு கோளுக்குமே இல்லை. அடிப்படையிலேயே இந்த மனைவி என்ற அமைப்பு இந்த ரெண்டு கோளுக்கும் இல்லை. இரண்டாவது, எந்த பாவத்தில் இருந்தாலும் மனைவிக்கு தோஷம் வருமா அல்லது இல்லற வாழ்க்கையில் பிரிந்து போவார்களா என்று கேட்கிறார். சப்போஸ் ராகுச்சந்திரன் 7 பாவத்தில் இருந்து ஏதாவது பிரிந்து போகக்கூடிய அமைப்பு இருக்குமே என்று கேட்டால், மற்ற விதிகளையும் நாம் போட்டுக்கூட இதுக்கு ஒரு முடிவு சொல்ல வாய்ப்பு இருக்கும். அது எப்படி இதை சொல்கிறார், எப்படி இதை கேட்கிறார் என்று தெரியவில்லை. ஏனெனில், இது இவர் இடம் யாரோ ஒரு வாடிக்கையாளர் வந்து ஜோதிடம் கேட்கும்போது, ராகுச்சந்திரன் இணைந்திருக்கு இந்த பெண்ணுக்கு, அதனால் திருமணம் செய்தால் அந்த பெண்ணுக்கு வாழ்வு நல்லா இருக்கிறது என்று கூறுகிறார்கள், நீங்களும் சொல்லுங்கள் பொழுது, இவர் அவ்வாறெல்லாம் இல்லை, என்னுடைய மனைவிக்கு ராகுச்சந்திரன் இணைந்துதான் இருக்கிறது, நான் ஒரு 93 கல்யாணம் என்றார், 20 ஆண்டுகள் வாழ்ந்தாகிவிட்டது, எனவே அவ்வாறெல்லாம் தோஷமில்லை, நானும் என் மனைவியும் நன்றாகத்தான் இருக்கிறோம் என்று முடிவை சொன்னார். சொன்னவர் இதற்கு உண்மையிலேயே ஜோதிட அடிப்படையில் இது எவ்வாறு வருமா வராதா என்ற விளக்கத்தை நீங்களே பேராசிரியரே கூறுங்கள் என்பதால் நான் இதை இங்கு ஒரு முன் வைக்கிறேன். அடிப்படையில் ராகுக்கும் சந்திரனுக்கும் களத்திர காரகன் என்ற அடிப்படை அமைப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. காரகத்தில் அவர்கள் இல்லை. சரி, பாவக அடிப்படையில் இந்த ராகு சந்திரன் வருவார்களா என்றால், ராகுவுக்கு இருப்பு தான், 7 பாவத்தில் இருந்தால்தான் அவருக்கு அந்த அமைப்பு எதையாவது ஒன்றை தர வேண்டும் என்று, அதாவது தோஷங்களை கொடுக்க வேண்டிய அமைப்பு வேண்டும் என்றால் வரலாம். ஆனால் சந்திரனுக்கு 7 பாவ அதிபதியாக அவர் கடக ராசியில் தான் நிற்பார். அவர் மகர லக்னத்துக்கு 7 சந்திரன் இருந்தால் அவர் தோஷத்தை கொடுப்பாரா என்றால், தோஷம் கொடுக்கக்கூடிய கோளில் சந்திரன் இல்லை. எனவே இந்த ராகு சந்திரன் இணைவு ஒரு மனிதனுக்கு மனது ரீதியான அல்லது எண்ணங்களின் ரீதியான குழப்பங்களை கொடுக்கலாம். எப்பொழுது கொடுக்கலாம், அது ஒரு கேள்வி நமக்கு ஒன்று இருக்கிறது. இவர்களுக்கு எப்பொழுது அந்த தீய பாவக திசையான 6, 8, 12 கூடிய தசா புத்திகள் ஓடும் பொழுது 5 பாவமும் கெட்டு 8 பாவம் மேற்கெடுதலாக ஏதாவது ஒரு தீய கோள் இருந்து அதையும் கெடுத்து லக்னாதிபதியும் லக்னமும் கெட்டு இருக்குமே, ஆனால் இவர்களுடைய அமைப்பில் மனக்குழப்பங்கள் என்ன குழப்பங்கள் ஏற்பட்டு அதனால் சில சச்சரவுகள் ஏற்படலாமே தவிர, உண்மையில் இது மன முறிவு மன பிரிவுகள் என்பதற்கு கொண்டு செல்லும் என்று தீர்மானமாக எல்லாம் கூற முடியாது, கூறவும் கூடாது. ஏனெனில், ராகு சந்திரன் என்பது இந்த சந்திரன் ராகுவை 27 நாளைக்கு ஒரு தடவை 2.5 நாள் அவர் சந்திரன் ராகுவுடனே கூடியே இருப்பார். ஒரு ராசியில் இப்ப ராகு எங்க இருக்கிறாரோ அந்த ராசியில் 27 நாளைக்கு ஒரு தடவை 2.5 நாள் வந்து போகக்கூடிய கோள் இந்த சந்திரன், வேகமான கோள் எனும் பொழுது, நீங்கள் முன்னர் நான் கூறியது போலவே 1/12 இந்த ராகு சந்திரன் பாதிப்பிலே இருப்பார்கள். இவர்கள் அத்தனை பேரும் திருமண வாழ்வில் பாதிக்கப்பட்டு திருமண வாழ்வை நடத்தாமலா இருப்பார்கள்?
எதற்கெடுத்தாலும் தோஷம், எதற்கெடுத்தாலும் சம்பந்தம் இல்லாத காரணங்களை கூறிக்கொண்டே இருப்போமே. ஆனால் ஜோதிடர்களுக்குள் ஒரு குழப்பங்கள் ஏற்பட்டு, இவர் சரியானவர், இவர் தவறானவர், அவர் ஒன்றும் தெரியாதவர், இது எல்லாம் புரிந்தவர் என்று ஒரு ஏற்ற இறக்கங்களை மக்கள் முன் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஏற்பட்டுவிடும். நல்ல ஜோதிடர் யார், தீய ஜோதிடர் யார், தெரிந்தவர் யார், தெரியாதவர் யார், எல்லாமே பலன் நடந்த பின்னாடி முடிவுக்கு வர வேண்டியது. இவர் பலன் நடப்பதற்கு முன்னாடியே ராகுச்சந்திரன் இணைந்திருந்தால் அவர்களுக்கு திருமண பாதிப்பு வரும், திருமணத்தில் சுகம் இருக்காது, வாழ்வியலில் பிரிந்து விடுவார்கள் என்றால் யார் தான் அப்பொழுது அவர்களெல்லாம் திருமணம் செய்வார்கள்? எதற்கெடுத்தாலும் பயமுறுத்தல். உண்மையில் பாலசுப்ரமணியம் சார் வருத்தப்பட்டார். என்ன தலைவரை, எனக்கிட்ட வந்து இதையே கேட்கிறாங்க, நீங்க கொஞ்சம் தயவு செய்து இதுக்கு ஒரு பதிலை சொல்லுங்கன்னு தான் நான் உண்மையில் சொல்கிறேன். அடிப்படையில் அடிப்படை கோர்வையே அங்கு வரவில்லை. ராகுச்சந்திரன் வெவ்வேறு காரகம் உள்ள பிளானட்ஸ். இவர்கள் பாவ ரீதியாக ஏழாம் பாவத்தை தொட்டுக்கொண்டு இருந்தால் அந்த ஏழாம் பாவாதிபதி என்ன ஆனார், ஏழாம் பாவக காரகக்கோள் என்ன ஆனார், லக்னாதிபதி எங்கிருக்கிறார், குடும்ப சேர்க்கையான இரண்டாம் பாவாதிபதி என்ன ஆனார், இவர்களுடைய மனை வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய அந்த திசா புத்தி அமைப்புகள் எவ்வாறு இருக்கின்றன, இவ்வாறு பல்வேறு விதிகளை உள்ளடக்கி ஒரு நிகழ்வுக்கு நாம் ஒரு முற்றுப்புள்ளி வைத்தோம் என்றால் சரியாக இருக்கும். பத்தாம் பொதுவாக எடுத்த மாத்திரத்தில் ராகுச்சந்திரன் என்றால் எப்படி இதெல்லாம், பத்து ஜாதகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு முடிவை நீங்கள் அறிவிப்பீர்கள். ஆனால் இந்த உலகத்தில் ராகுச்சந்திரன் இணைந்தவர்கள் ஏறத்தாழ ஒரு 70 கோடி மக்கள் இணைந்து இருக்கிறார்கள். இந்த 70 கோடி பேரில் ஒரு 10 பேர் ஜாதகம் முடிந்து இந்த 10 பேருக்கும் இருக்கிறது, அதனால் 70 கோடி மக்களுக்கும் இதுவரை இருக்கும் என்றால் இது சரியான முடிவா என்ன? அறிவியல் உலகம் நம்மளை மேற்கொண்டு மேற்கொண்டு துன்புறுத்த பார்க்கும். ஒரு முடிவை எடுத்த உடனே ஒரே விதியில் கூறுவதற்கு முன்னர் நாம் யோசிக்க வேண்டும். ஏனென்றால் மிகப்பெரிய முடிவை சொல்லும் பொழுது பல்வேறு விதிகளை உள்ளடக்கி நன்கு ஆய்வு செய்து பல ஜாதகங்களை, நாம் 10 ஜாதகங்கள் எடுத்தாலும் அதற்கு வேறு வேறு விதிகள் எல்லாம் இருக்கும், அதையெல்லாம் எடுத்து போட்டு எல்லா விதியையும் உள்ளடக்கி இந்த விதி இருக்குமானால் இவர்களுக்கு வாழ்வியலில் துன்பம் ஏற்படும் என்று சொன்னால் சரியா இருக்கு. எடுத்த மாத்திரத்தில் சொல்லக்கூடாது. இது ஒரு அமைப்பு. இரண்டாவது ஒரு அடுத்த ஒரு வினாவையும் கேட்கிறார். என்னவென்றால், ராகு கேது 1-7 இருந்தால் அல்லது 2 பாவம் 8 பாவத்தில் இருந்தால் ஆணுக்கு இருந்தால் பெண்ணுக்கு அதுபோல் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைக்க வேண்டும் என்கிறார்களே, அதேபோல் பெண்ணுக்கு இருந்தால் ஆணுக்கு அதேபோல் 1-7 அல்லது 2-8 இருக்கக்கூடிய அதே ஜாதகத்தை இணைத்தால் தான் சரியாக வரும் என்று சொல்கிறார்களே, இது ஜோதிட சாத்திரத்தில் எங்காவது இந்த திருமண பொருத்த அடிப்படையில் கூறப்பட்டிருக்கிறதா என்ற வினாவையும் வைக்கிறார். இரண்டாவது வினாவாக, ஐயா உங்கள் அனைவருக்குமே நான் ஏற்கனவே கூறிவிட்டேன், 10 பொருத்தமா ஜாதக பொருத்தமா என்று கேட்கும் பொழுது ஜாதக பொருத்தம் என்பது நம்மால் பார்க்க முடியாதது, 10 பொருத்தம் தான் பார்க்க முடியும் என்று. ராகு கேது இவருக்கும் 1-7 இருந்து பெண்ணுக்கும் 1-7 இருக்குமானால் இவரும் விட்டுக் கொடுக்க முடியாதவர், அவர்களும் பிடிவாதக்காரர்களாக இருந்தால் குடும்பம் எப்படி ஓடும்? ஒரே குணம் என்பது தோஷங்களை ஒரே தோஷமாக இணைத்தால் அங்கு என்ன நடக்கும்? பிரச்சனைகள் வந்தால் மிக அதிகமாக கூடிவிடும் அல்லவா? நாங்கள் தான் ஏற்கனவே வகுப்பறையிலேயே கூறியிருக்கோமே, ஒருவருக்கு பிரச்சனை இருந்தால் இன்னொருவருக்கு பிரச்சனை இல்லாத ஜாதகத்தை இணைத்துக் கொள்ளுங்கள், நன்றாக இருக்கும். எனக்கு என்னுடைய ஜாதகத்தில் 2 பாவத்தில் எனக்கு கேது, 8 பாவத்தில் ராகு, என் மனைவி ஜாதகத்தில் ராகு கேதெல்லாம் இல்லை. அவர்கள் தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள், ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அவர்களுக்கு 3 கேது, 3 ராகு, 9 கேது, கும்பத்தில் ராகு, 9 கேது, செவ்வாய், புதன், 10 சூரியன், 11 குரு சுக்கிரன் இணைந்தவர்கள், 5 சனி நீச்சம். அவர்களுக்கு எந்த ஒரு தோஷ அமைப்பும் இல்லை. அவர்களை நாங்கள் கல்யாணம் செய்தும் 20 ஆண்டுகளுக்கு மேல் வாழ்ந்தாச்சு. 20 ஆண்டுகளே நல்ல வாழ்க்கை தானே, ஒரு நாள் கூட அவர்களை பிரிந்து வாழவில்லையே. இந்த 2 எனக்கு 2-8 இருக்கிறது மொத்தம் அவங்களுக்கு இல்லையே, நன்றாகத்தானே வாழ்ந்திருக்கிறோம். திசா புத்தி நன்றாக இருக்கும் பொழுது எல்லா வாழ்வும் நன்றாகத்தானே இருக்கும். கோள்கள் தோஷங்களை கொடுக்கும். திசா புத்தி நல்லாவில்லை என்றால் அந்த தோஷங்களை அதிகப்படுத்தி விடும், அவ்வளவுதானே. இதில் 1-7 இருப்பதற்கு இன்னொரு 1-7 இருக்கக்கூடிய ராகு கேதியை இணைத்தால் அங்கு பிரச்சனைகள் தானே எழும். நீங்கள் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள், 1 பாவம் 7 பாவம் என்றால் இது பிடிவாத குணங்களையும் கர்வங்களையும் அகங்காரங்களையும் ஏற்படுத்தக்கூடிய கோள்கள், இந்த கோள்கள் இதை அவருக்கு ஏற்படுத்தும் என்கிறார். அதே போல் மனைவிக்கும் ஏற்படுத்தினால் எப்படி இருக்கும்? இதென்ன தோஷ சாமியமா? அப்படி ஒன்று இல்லவே இல்லையே.
ஜோதிடத்தை சாமியம் பண்ணக்கூடிய அடிப்படை எல்லாம் அதெல்லாம் இப்பொழுது இக்காலத்தில் யார் யாரோ ஜோதிடர்கள் யார் யாரோ அவுத்து விட்ட கதைகள் தானே. அவை எவ்வாறு சரியாக வருகிறது, அவை எவ்வாறு சரியாக வரும், நாம் அதையெல்லாம் பார்க்க வேண்டும். நாம் போன போக்கில் நம்ம யாரும் கேட்கவருக்கு ஆள் இல்லை என்று நாம் எல்லாத்தையும் நாம் சொல்லிக்கொண்டே போகக்கூடாது. நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அறிவியலாளர்கள், நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் பகுத்தறிவாளர்கள், நம்மை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள், நம்பக்கூடிய மக்கள். அவர்களுக்கு உண்மை பலனை எடுத்து சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு இதை செய்தால் தான் சரியா வரும், அதை செய்தால் ராகுகேது தோஷம் என்பது ராகுகேது தோஷம் தானே, அதை நீங்கள் எவ்வாறு மாற்ற முடியும்? அது அவரவர்கள் அனுபவித்து புட்டு போறார்கள். உண்மையில் ராகுகேது எங்கு இருந்தால் நன்றாக இருக்கும்? ஏதாவது ஒரு இடத்தை நாம் சொல்வோமா? பாலசுப்ரமணியம் அவர்களை நீங்களே யோசித்து பாருங்கள், ராகுகேது எங்கு இருந்தால் நல்லா இருக்கும்? எங்கே இருந்தாலும் நல்லா இருக்காதுல்ல. அது என்ன, 1-7 இருந்தால் கணவன் மனைவி பிரச்சனை, 2-8 இருந்தால் செல்வ பிரச்சனைகள், 3-9 இருந்தால் அந்த தர்ம பிரச்சனைகள், 4-10 இருந்தால் தொழில் பிரச்சனைகள், 5-11 இருந்தால் அறிவு கூடுதல் பிரச்சனைகள், 6-12 இருந்தால் மற்ற பிரச்சனைகள், எல்லாமே பிரச்சனை தானே. இதை எங்கு நாம் வந்து வைக்கிறது ராகுகேதுவை? நான் தான் பல வகுப்புகளில் கூறியிருக்கிறேன், இந்த ராகுகேதுவை எங்கே வைக்கிறா, எங்கே வச்சா நல்லா இருக்கு, எங்கே வச்சால் நல்லா இருக்கு, அவங்க அது இல்லாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதைத்தான் உள்ளே போட்டாச்சே, இந்த தோஷம் இல்லாட்டி இன்னொரு தோஷத்தை அவங்க கொடுக்கத்தானே செய்வாங்க. அதை எப்படி நம்ம மறுக்க முடியும்? ஒரு தோஷத்தை இன்னொரு தோஷத்தோடு எப்படி இணைக்க முடியும்? ஒரு தோஷம் ஒரு தோஷம் இல்லைன்னா தானே நல்லா இருக்கும். ஏன் அதை இணைச்சி விட்டு போக வேண்டியதானே? இதில் என்ன வந்துருச்சு? இதுக்கு இது சரியாக இருக்கும், அதனால் இந்த பொண்ணு வேணால் இந்த பண்ணுனா எவ்வளோ அன்பாக எவ்வளோ ஆசையாக அந்த பெண் விட்டார் அந்த மாப்பிள்ளை விட்டாரும் வந்து சேர்ந்துருப்பாங்க. சாதாரணமாக எடுத்த உடனே இது தோஷம் இல்லை, இது தோஷ ஜாதகம், தோஷம் தோஷத்தோடு தான் கேட்கணும். யார் சொன்னால், எங்கே சொன்னால், எப்போ சொன்னால், எத்தனை ஜாதகம் எடுத்துட்டீங்க, ஒர் 5000 ஜாதகம் எடுத்து கொடுங்க, நாங்களும் சரித்தா இது எப்படி தோஷம் வந்துச்சு சொல்கிற இந்த ஒரே பாயிண்ட்லேயே எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை ஆச்சுன்னு சொல்லலாம். அங்கே வேறு வேறு தோஷங்கள், வேறு வேறு பிரச்சனைகள், வேறு வேறு தகராறுலாம் அங்கே ஓடிக்கிட்டு இருக்குது. சும்மா ராகுகேதுவை பிடிச்சிக்கிட்டு தோஷம் தோஷம் நீங்கன்னா என்ன, இந்த கலசர்ப்ப தோஷமே இல்லைன்னு சொல்லியிருக்கேன். ராகுகேது தோஷம் சொல்லி சொல்லி கடைசியில் அது கலசர்ப்ப தோஷமெல்லாம் ஒன்று புதுசாக உருவாக்குனாங்க, அதுதான் உண்மை. அதனால் மக்களை பயமுறுத்துகிற விஷயங்களையெல்லாம் நாம் அதிகப்படுத்தி சொன்னோம்னா வெறுப்பு தாங்க வரும், வெறுப்பு தான் வரும். அது உண்மையிலே தோஷம் வருமா வராதா? வந்தால் வந்துட்டு போகுது, என்ன நீங்கள் நிப்பாட்ட முடியுமா உங்களால்? எங்க அலோபதி டாக்டர் உண்மையிலேயே மருத்துவம் கொடுக்குறாரு, மருத்துவம் கொடுத்து பார்க்குறாரு, சொல்லிடுறாருல முதல்ல, ஐயா இது வந்து நான் முயற்சி தான் செய்கிறேன், பார்க்குறேன், வந்தால் பாருங்கள், வரலைன்னா விட்டுருங்க. ஏன் நீங்களும் அதை சொல்ல வேண்டியது தானே? நான் சரியாக சொல்கிறேன், எங்கிட்டு சரியாக நீங்கள் சொல்ல முடியும்? யாருக்கு வரக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க, நிப்பாட்டியிருக்கீங்க, முன்னக்கூடிய சொல்லியிருக்கீங்க, அவ்வளோதானே? தயவுசெய்து நாமளும் பார்க்கணும் சார். பெண்ணை பெற்றவர்கள் நம்மளாக இருந்தோம் என்றால், ஆணை பெற்றவர் நம்மளாக இருந்தோம் என்றால், எதற்கும் வந்து ஆய்வுபூர்வமாக சொன்னீர்கள் என்றால் கூட ஒத்துக்கலாம். சரி, இவர்கள் ஆய்வுபூர்வமாக பேசுகிறார்கள், இந்த காரணம் இருக்குமோ என்று நாம் இன்னும் மேற்கொண்டு ஒரு ஆய்வுகளை நடத்தி கூட ஒரு முடிவு எடுக்கலாம். இந்த ஆய்வுக்கு வேறு ஒரு முடிவான இன்னொரு விதிகளை கூட ஏற்படுத்தி அந்த விதி இருக்குமானால் செய்யலாம் என்று கூட நம்ம மறு விதிகளையும் உருவாக்கலாம். ஒரு பொதுவான விதியை வைத்துக் கொண்டு எப்படி நாம் முடிவை சொல்வது? தோச சாமியம் என்பது எப்படி ஆகும்? ஒரு ஒரு தீய ஜாதத்துக்கு ஒரு தீய ஜாதி எப்படி? ஒரு மாடு ஒரு நல்ல ஒரு நல்ல ஒரு நம்ம நம் நம் வாழ்க்கை நம் வீட்டு நம்மளுடைய இந்திய அமைப்பு படி நம்மளுடைய ரோடு இடது பக்கமே போகக்கூடிய மாடு, ஒரு மாட்டு வண்டியில் இடது பக்கம் இருக்கக்கூடிய மாட்டு வண்டி, இடது பக்கம் நிற்கக்கூடிய மாடு வழிகாமிக்கும், வலது பக்கம் மாடு அது சேர்ந்தே போகும். இடது பக்கம் எப்படி இருக்கக்கூடிய அந்த மாடு எப்படி கூட்டி போகிறதோ அவ்வளோதான் அந்த வலது பக்கம் மாடும் இணைந்து போகும். நாம் எப்பொழுது பூட்டினாலுமே திரும்பி இந்த மாட்டை கலட்டி திருப்பி பூட்டினாலும் இடது பக்கம் மாடு வலதுக்கு போகாது, வலது பக்கம் மாடு இடதுக்கு போகாது, இரண்டுமே அதாவது எங்கு இருந்து பழக்கப்பட்டிருக்கோ அந்த இடத்துலயே போய் நிற்கும். இதுதானே வாழ்க்கை. கோள்கள் இவ்வாறு இருக்கிறது, அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து வாழுங்கள், இல்லாட்டி உங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கையில் உங்களுக்கு தீங்கு ஏற்படும் என்று எச்சரியுங்கள், கூப்பிட்டு சொல்லுங்கள். அதை விடுத்து விட்டு நான் பொருத்தமாக்குறேன் என்று சரி பண்ணிக்கொண்டே போய்கிட்டே இருந்தது இல்லாத சரி எத்தனை வயதாகிறது? போய்கிட்டே இருக்கு, 30 வயது, 40 வயது, எதற்கும் வந்து ஒரு அளவு இருக்கிறது. ஜோதிடத்தை ஆய்வு செய்யுங்கள், நீங்கள் முடிவுகளை அறிவிப்பீர்கள். 5 ஜாதகம் பார்த்தேன், 10 ஜாதகம் பார்த்தேன், 20 ஜாதகம் பார்த்தேன், 100 ஜாதகம் எடுங்க, நிறைய பேர் இருக்காங்க, கண்டுபிடிங்க, பாருங்க. நம் சமயத்தவர் மட்டும்தான் இல்லைங்க, மற்ற சமயத்தினெல்லாம் போய் அவங்க பிறந்த தேதி நேரமெல்லாம் பார்த்து அவர்கள் எவ்வாறு வாழ்ந்திருக்கார்கள் என்றாம் புரிந்து
அவர்கள் ஜாதகத்தில் உண்மையிலேயே பாருங்கள், அவர்கள் உங்களும் நம்ம போல் பொருத்தம் பார்த்தெல்லாம் திருமணம் செய்யவில்லை. அவர்கள் இது மாப்பிள்ளை இது பெண் என்று திருமணம் செய்திருக்கார்கள். அவர்கள் ஜாதகத்திலையும் பாருங்கள் எவ்வாறு வாழ்க்கை நடத்தினார்கள் என்ன. இவ்வாறு நாம் ஆய்வுகளை பெருக்கி பெருக்கி இடங்களை போட்டு அங்கு போய் இங்கு போய் என்று ஒரு முடிவுகளை அறிவிக்க வேண்டிய முக்கிய தருணத்தில் இருக்கிறோம். படித்து வந்து விட்டோம், சயின்ஸ் பட்டங்களை வாங்கியிருக்கிறோம், எம்ஏ என்கிறோம், எம்எஸ்சி என்கிறோம், எம்எஸ்சி அப்ளைடு அஸ்ட்ராலஜி என்கிறோம், இதெல்லாம் நாம் வந்து ஆய்வு செய்ய வேண்டும். எடுத்த மாத்திரத்தில் நாங்கள் சொல்வதுதான் சரி என்பதெல்லாம் எந்த அளவுக்கு, இனி வருங்காலத்தில் 4 வருடங்கள் 5 வருடங்கள் கழித்து மக்களே கேட்பார்கள் நீங்கள் எந்த அளவுக்கு இந்த முடிவை இறுதியிட்டு கூறுகிறீர்கள், அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கிறது, அதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறீர்கள் என்று கேட்கப் போகிறார்கள், கேட்பார்கள். எனவே ஒன்றை நாம் சொல்வதற்கு முன்னர் நாம் கொஞ்சம் கவனமாக, ராகுகேது தோஷங்களை ஏற்படுத்தும், அது மார்க்கவல்ல முடியாது. 1-7 ராகுகேது இருக்கிறதுக்கு 1-7 ராகுகேதுவை கல்யாணம் செய்ய வேண்டும் என்று எங்கும் கூறப்படவில்லை, அப்படி செய்ய வேண்டிய அவசியமும் இல்லை. ராகுகேது தோஷம் இருக்கிற இருந்துட்டு போகிறது, வேறு ஒரு நல்ல ஜாதகம் நல்ல ஜாதகத்தை இணைத்து விட்டு போங்கள், நன்றாக இருக்கும் வாழ்க்கை. செய்து பாருங்கள், செய்திருக்கிறவர்களையும் நீங்கள் கேட்டு பாருங்கள். விட்டுக் கொடுக்கல் தானே வாழ்க்கை, நடந்த பின் விட்டுக் கொடுப்பதற்கு முன்னர், நடப்பதற்கு முன்னரே விட்டுக் கொடுத்த அமைப்பில் நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் எல்லாமே நன்றாக இருக்கும். எனவே தோஷங்கள் இருக்கும், அதற்கு தோஷங்களுக்கு தோஷங்களை சேர்ப்போம் என்று சொல்வதெல்லாம் முழுவதுமாக ஏற்புடையதில்லை என்று கூறி, ராகுக்கு ராகுக்கேது உள்ள தோஷங்களைத்தான் சேர்க்க வேண்டும் என்பதில்லை, தோஷங்களே இல்லாத ஜாதகங்களை நன்றாக சேர்த்து நன்றாக வாழ வையுங்கள் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம், நன்றி.